வணக்கங்க, இது அறுசுவை அண்ணா. இப்போ நம்ம பார்க்க போகிறது சம்பா கோதுமை ரவா இட்லி. சிலர் வந்து அவங்க வெயிட்டை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக நிறைய டயட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான ஆப்டான ரெசிபி தான் இது. வாங்க இப்போ அந்த சம்பா கோதுமை ரவா இட்லியை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதுக்காக நம்ம ரவையை வறுத்துக்கலாம். சம்பா கோதுமை ரவை இதை நம்ம ஒரு பேனில் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த சம்பா கோதுமை பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும். நார்மல் ரவைலாம் சீக்கிரமாக வெந்துடும், இது கொஞ்சம் லேட் ஆகும். அது மாதிரி இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை, நாம் வெறும் வானிலை தான் வறுத்துட்ருக்கோம். வயசானவங்க சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை எப்படியாச்சும் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் சப்பாத்தியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இது மாதிரியான ஒரு இட்லி ஃபார்மில் நம்ம சாப்பிடும்போது அது அந்தளவுக்கு தெரியாது, இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கோதுமையை வறுக்க வறுக்க நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, அது மாதிரி வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும், வறுபடாது. இது நல்லா வறுத்த பிறகு நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது ஆறட்டும், அதுக்குள்ளார நம்ம தாளிச்சுப்போம். அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், நிறைய வேண்டாம், 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாமே பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன், குட்டி குட்டியாக அது சேர்த்துப்போம். 1 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நம்ம தாளிச்சிருக்கிறதையும் ரவையோடு சேர்த்துருவோம். இட்லிக்கு தேவையான உப்பை இந்த ரவையில் சேர்த்துடலாம். இந்த ரவா இட்லியில் நம்ம கேரட்டும் சேர்க்க போகிறோம், கேரட்டை துருவியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவை கலவை பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி இருக்கு, அதில் நம்ம தயிர் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருந்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு செஞ்சுப்போம். இதை கொஞ்ச நேரம் ஊற விடுங்க, 15-20 நிமிஷம் வரைக்கும் ஊறலாம், அப்புறமா தான் நம்ம இட்லி செய்ய முடியும். கோதுமை ரவை நல்லா ஊறி இருக்கு பாருங்க, தயிர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருச்சு. 20 நிமிஷமாக ஊறுறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. இதில் நம்ம சமையல் சோடா சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. அதில் 1 சிட்டிக்கு சோடா மாவு சேர்த்துடலாம், சமையல் சோடா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணியில், அப்புறமா இதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமையல் சோடா சேர்த்த உடனே நீங்கள் இட்லியை ஊற்றிடணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, இப்போவே நீங்கள் செய்கிறீங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த சமையல் சோடா மாவை கலக்கணும். இந்த மாவை நம்ம இப்போ இட்லி தட்டில் சேர்த்துருவோம். இந்த இட்லி தட்டு பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை, எண்ணெய் எதுவும் தேய்ச்சி விடலை, அது மாதிரி துணியும் போடலை, வெறுமனே ஈரம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். இது மாதிரி செஞ்சாலே இட்லி நல்லாவே வரும். கொஞ்சமாக மாவை எடுத்து விட்டுக்கோங்க. அது மாதிரி ரவா இட்லி செய்கிறதுக்கெலாம் நிறைய மாவு சேர்க்காதீங்க, பாதி அளவுக்கு சேர்த்தாலே போதும், அது நல்லா உப்பி வந்துடும். இப்போ இந்த இட்லியை வேக வச்சுப்போம். அதே சமயத்தில் இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். எந்த இட்லியாக இருந்தாலும் நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் இட்லியை வைக்கணும். இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். வாங்க இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இட்லி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சம்பா கோதுமையில் செஞ்ச ரவா இட்லி பரிமாற தயாராகிருச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.